பிஓ மெயின்ஸுக்கு அரித்மெட்டிக்கில் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஈக்குவேஷனுக்கு நம்ம எந்த இடத்துலையுமே போகாமல் லாஜிக்கலாக அப்ரோச் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக சில சம் எடுத்து அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். அதை வந்து ஈக்குவேஷனில் சால்வ் பண்ணுறதுனால எந்த தப்புமே கிடையாது, ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய டைமை நம்ம சேவ் பண்ணணும்னா லாஜிக்கலாக தான் யோசிக்கணும். ஸோ லாஜிக்கலாக யோசிக்க போகும்போது என்னென்ன சின்ன சின்ன விஷயங்கள் தெரியணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் இந்த பர்டிகுலரான வீடியோ. ஸோ ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கில் எடுத்து ஒரு 5 சம் ரெடி பண்ணி இதில் வந்து சில அப்ரோச் எல்லாம் வந்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம், உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ₹1,500 இன்வெஸ்டட் அட் 5% பெர் ஆனம் ஆன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். வைல் ₹1,500 மைனஸ் ஏ invested at 10% per annum on compound interest. If the difference between total simple interest and total compound interest after 2 years is ₹144, then find A, where compound interest is more than simple interest. Options கொடுத்தாச்சு. சம நல்லா புரிஞ்சுக்கணும், எனிக்கு நம்ம ஈக்குவேஷன்ஸ்க்கு போக போறது இல்லை, சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் புரிஞ்சுக்கணும். ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் 1,500 5% சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க 2 இயர்ஸுக்கு. அந்த 5,000லேருந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டை வெளியே எடுத்துட்டால் அதை 10% காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா வர்ற இன்ட்ரெஸ்டோடைய டிஃபரன்ஸ் இருக்கு இல்லையா, அது 144 அப்படிங்கிறாங்க. அதே நேரத்தில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்டோடு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இதை எப்படி நம்ம லாஜிக்காக அப்ரோச் பண்ணலாம்? சரி, 1,500க்கு 10% எடுக்கணும், 150. ஏன் 10%? 5% 2 இயர்ஸ்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் என்ன தான் வரும் உங்களுக்கு? 10% தான் வரும். ஒருவேளை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் 1,500 இருந்திருந்தா, ஆக்சுவலாக 1,500 மைனஸ் ஏ 1,500 இருந்திருந்தா அதுக்கு 21% எடுக்கணும். எதுக்கு 21%? 10% 2 இயர்ஸாக இருந்தால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன வரும்? 21%. அப்போ 1,500க்கு 21% எடுத்து பார்த்தோம் அப்படின்னா 315. ஸோ இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 165. ஆக்சுவலாக இதை புரிய வைக்கிறக்காக இவ்வளோ தூரத்துக்கு, இல்லைன்னா நம்ம இவ்வளோலாம் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. லெட் த பிரின்சிபல் 1,500 அப்படின்னு சொன்னால் இது 10%, இது 21%, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 11%. 1,500க்கு டைரெக்டாகவே என்ன எடுத்துடலாம், 11% டிஃபரன்ஸ்னு சொல்லிட்டு எடுத்து 165 எடுத்துகிட்டு போயிடலாம். இது ஒன்றா ஆரம்பிக்கிறதுனால சின்ன சின்ன விஷயமா சொல்கிற மாதிரி இருக்குது, மற்றபடி இதெல்லாம் எதுவும் அவசியம் இல்லை. டைரெக்டாக 1,500 பிரின்சிபல் எடுத்துக்கிற வேண்டியது, இந்த ஏஐயை கண்டுக்காமல் போயிட வேண்டியது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்தா 5% 2 இயர்ஸ்னா 10%, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் படி 10% 2 இயர்ஸ்னா 21%, ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 165 கொண்டு வந்து வச்சாச்சு. நம்மளுக்கு சம்பளம் என்ன இருக்குது? டிஃபரன்ஸ் 165 இல்லை 144 இருக்குது. அதாவது கரெக்டாக கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 21 கம்மியாக இருக்கு. இந்த ஒரு 21 தான் இங்கே இருக்கிற இந்த 21%. ஒரு 21 வந்துச்சு அப்படின்னா ஏக்கு 100 குறையும். அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சிருச்சு. இது எப்படி எதுவுமே லாஜிக்கே இல்லாமல் நம்ம பேசாமல் ஒரு 21க்குன்னா 100? ஆமாம், அப்படி தானே, ரெண்டு வரும் ஒரே பிரின்சிபலாக இருந்திருந்தா 165 தான் டிஃபரன்ஸ் இருக்கணும். ஏன் 144 வருதுன்னா ஒரு 21% வந்து குறைஞ்சிருக்கும். எந்த நம்பருக்கு 21% 21? 100க்கு தான் 21% 21. ஸோ ஏ 100 தான் இருக்கும். ஒருவேளை இந்த சம்மு மாற்றி இதே சம்மு இப்படியே வச்சுட்டு ஒரு சின்ன சேஞ்சஸ் மட்டும் இந்த 144க்கு பதிலாக 102 அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இதே மாதிரி தான் ஆரம்பிக்கணும். 1,500 வச்சு 10% இல்லையா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 150. அதே 1,500 வச்சுட்டு 21% எடுத்தோம்னா 315, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்தால் 165. ஆனால் நம்மளுக்கு இங்கே 102 இருக்குது, விச் இஸ் 63 இருக்குது. அதாவது இங்கே இருக்கிற 21%ங்கிறது 63. அதாவது 3 தடவை இருக்கா, 3 21 இருக்கா, அப்போ 300 இருக்கும், ஆன்சர் 300 மார்க் பண்ணிட வேண்டியதான். அவ்வளோதான், லாஜிக்கலாக அப்ரோச் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சது, ஈக்குவேஷன் போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் புரிய வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா 5% 2 இயர்ஸ்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 10%னு உங்களுக்கு தெரியணும், 10% 2 இயர்ஸ்க்கு 21%னு உங்களுக்கு தெரியணும்,
ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எடுத்து வைக்கணும். நம்மளுக்கு ஆக்சுவலாக சம்மில் என்ன வந்திருக்குன்னு பார்க்கணும். அது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எத்தனை 21% வருதுன்னா, இங்கே ஒரே ஒரு 21% தான். அதாவது ஒரு பார்ட்னு சொன்னாலும் சரி, 100%னு சொன்னாலும் சரி, எல்லாம் ஒன்று தானே. ஸோ 100 குறைஞ்சதாக அர்த்தம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஏ சர்டைன் நம்பர் ஆஃப் உமன் கேன் ஃபினிஷ் எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 6 days. எவ்வளோ பேர்னு தெரியாது, 6 days எடுத்துக்கிறாங்க. இஃப் தேர் வேர் 20 women லெஸ், இட் வுட் டேக் 4 days மோர் ஃபார் த ஒர்க் டு பி ஃபினிஷ்ட். இஃப் எக்ஸ் மைனஸ் 5 children அண்ட் 5 men கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 16 days, வைல் எக்ஸ் மைனஸ் 10 children அண்ட் 30 men கேன் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன் 8 days. தென் ஃபைண்ட் ஹவு மெனி டேஸ் ஆர் ரெக்வயர்டு டு கம்ப்ளீட் த சேம் ஒர்க் பை 92 men. இதில் நம்மளுக்கு வந்து எக்ஸ் கண்டிப்பாக தேவை, ஏன்னா அதை வச்சு தான் சம்மை உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஹிண்ட் எடுத்துடலாமா? ஒரு பர்டிகுலர் உமன் வந்து 6 days முடிக்கிறவங்க கொஞ்சம் பேர் கம்மியாகிறதுனால, ஒரு 20 women கம்மியாகிறதுனால 4 more days. இந்த சென்ஸ் 6 என்ன ஆகுது, 10 ஆகுது, அதான் சொல்ல வராங்க இல்லையா. 6 days எடுத்துக்கிட்டு இருந்த உமன் வந்து இப்போ 10 days எடுத்துக்கிறாங்கன்னு அர்த்தம். அதாவது ரேஷியோ பார்த்தீங்கன்னா 3:5 ஆகுது. அப்போ இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க 5 men, சாரி 5 women வந்து இப்போ 3 women மாதிரி அர்த்தம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா டைமை பொறுத்த வரைக்கும் 3:5 அப்படின்னா, பர்சன்ஸை பொறுத்த வரைக்கும் 5:3. கேப் அவங்களே சொல்லிட்டாங்க 20னு, இங்கே 2 பார்ட் தான் 20. அப்போ இதுக்கு முன்னாடி 50 பேர் ஒர்க் பண்ணியிருக்கணும். யார், எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ தான் நம்ம சம்முக்குள்ளேயே பார்ப்போம், ஏன்னா எக்ஸ் வச்சு தானே சம்மை உருவாக்கியிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, எக்ஸ் மைனஸ் 5 children அப்படிங்கிறாங்க, அதாவது 45 children. அப்புறம் ஒரு 5 men எவ்வளோ நாளில் ஒர்க்க முடிக்கிறாங்கன்னா 16 டேஸில். இன்னொரு சைடில் பார்த்தா எக்ஸ் மைனஸ் 10, அதாவது 40 children ப்ளஸ் ஒரு 30 men எவ்வளோ டேஸில் ஒர்க் பண்ணுறாங்களா, 8 டேஸில் ஒர்க் பண்ணுறாங்க. இந்த ரெண்டு கம்பாரிசனில் நம்மளுக்கு என்ன ஒரு சின்ன பிரச்சனை, டேஸ் வேறு வேறு இருக்குது. நம்ம தேவைப்பட்ட டேஸை மாற்றிக்கணும்னா கூட மாற்றிக்கலாம். இப்போ இந்த 16 டேஸுக்கு பதிலாக நீங்கள் 8 டேஸ்னு வச்சுக்கலாம். அதாவது 2 பார்ட்டை 1 பார்ட்டாக மாற்றிக்கிட்டோம் டேஸில். அப்போ பர்சன்ஸில் 1 பார்ட்டை 2 பார்ட்டாக மாற்றிக்கிற வேண்டியதான். அப்போ இதை 90 children வச்சுக்கலாமா, இங்கே வந்து 10 men வச்சுக்கலாமா, இப்படி மாற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கம்பேர் பண்ண போகிறது யாரை, 8 டேஸ் 8 டேஸ், ஏன்னா ரெண்டு ஈக்குவல்ல. ஸோ அந்த 8 டேஸை இப்போ நம்ம கண்டுக்காமல் டைரெக்டாக நம்ம யாரை மட்டும் கண்டுக்கலாம், 90 children 40 children, கேப் என்ன 15 children, 10 men 30 men, கேப் என்ன 20 men. ஸோ 20 men டிஃபரன்ஸ் வந்து 50 children டிஃபரன்ஸ் வரும்னா, அப்போது நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது 5 children 2 men இந்த இடத்துல ஈக்குவல், அவ்வளோ. இது வந்துருச்சு அப்படின்னாலும் இனிமேல் ஈஸியாக கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண வேலை முடிஞ்சதில்ல. ஸோ எங்கெல்லாம் 5 children இருக்கோ அங்கெல்லாம் 2 men சொல்லி மாற்றிக்கிற வேண்டியதுதான். ஸோ இப்போ நம்ம போயிட்டு இப்போ எதுலனாலும் மாற்றிக்கலாம், இப்போ நம்ம இஷ்டம். ஏற்கனவே கன்வெர்ட் ஆனது, கன்வெர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற 16 டேஸும் எங்கேனாலும் அப்ளை பண்ணிக்கலாம், ஒரு தப்பு கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதிலே அப்ளை பண்ணுறேன்னா 45 children, 5 children 2 men இல்லை, அப்போ 45 children 5 45 × 9, அப்போ 2 × 9 18 men ஆயிரும். அப்புறம் இங்கே யாருக்கா ஒரு 5 men, அவங்க தான் 16 டேஸில் முடிக்கிறாங்க. சரி, ஃபார் எக்ஸாம்பிள் 23 men 16 டேஸ் அப்படின்னு புரிஞ்சுக்க வேண்டியது. நம்மளுக்கு கேள்வி என்ன, 92 men எத்தனை எடுக்காங்க? அப்போ 23 and 92 கிடச்சா 4, 16 and 4 கிடச்சா 4. இது சும்மா சாதாரண சம்மா, ரொம்ப பெருசாக யோசிக்கிற அளவுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. ஃபஸ்ட்டு யாரோட கான்செப்ட், ஃபஸ்ட்டு விமனை கண்டுபிடிக்கிறோம். விமன் எப்படி கண்டுபிடிக்கிறோம், 6 டேஸில் முடிக்கக்கூடிய ஆள் 10 டேஸ் இருக்கிறாங்க. அப்போ டைம் ரேஷியோ 3:5, அப்போ பர்சன்ஸ் ரேஷியோ 5:3, கேப்பு 20, அப்போ 2 பார்ட்டு தான் 20, அப்போ 5 பார்ட்டு 50, எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், எக்ஸ் மைனஸ் 5 அப்படிங்கிறது 45னு தெரியும், 5 men 16 டேஸு, அடுத்து எக்ஸ் மைனஸ் 10 அது 40னு தெரியும், 30 men 8 டேஸ். இப்போ டேஸ் ஈக்குவலாக இருந்தால் கம்பேர் பண்ணுறது ஈஸி அப்படிங்கிறதுனால இந்த 16 டேஸை கொண்டு போய் 8 டேஸாக மாற்றியாச்சு. ஸோ டைமை 2-ஐ 1 ஆக்கினா பர்சன்ஸ் 1-ஐ 2 ஆக்கணும். இது ஒரு சாதாரண கான்செப்ட். அப்போ இங்கே 45 children 90 children ஃபைவ் மென்னுங்கிறது 10 men மாறும். நம்மளுக்கு இப்போ கம்பேர் பண்ணுறது ஈஸி,
இது 8 டேஸ் 8 டேஸ்னால் நம்மளுக்கு அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குதா. ஸோ 90 சில்ட்ரன் 40 சில்ட்ரன் கேப்பு, 50 சில்ட்ரன் 10 மென்னுக்கும் 30 மென்னுக்கும் கேப்பு 20 மென்னு, 50 சில்ட்ரனும் 20 மென்னும் சமம் தானே. ஆமாம், நீங்கள் லாஜிக்காக யோசிச்சு பாருங்க. ஒரு வேலையை 90 சில்ட்ரன் செய்கிறாங்க, அதில் 40 சில்ட்ரனை மாறிடுறாங்க, 10 மென்னு 30 மென்னு அப்போ மாறுறாங்க. அப்போ 50 சில்ட்ரன் குறைஞ்சா 20 மென்னு அதிகரிக்கணும், அப்போனா தான் வேலை கரெக்டாக முடியுங்கிற மாதிரி அர்த்தமாயிருது. ஸோ ரேஷியோ வந்துடுது 5 சில்ட்ரனுக்கு 2 மென்னுன்னு. அதை ஏதாவது ஒரு இடத்துல போய் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ நம்ம எதில் சப்ஸ்டிட் பண்ணுவோம், எதுலனாலும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், உங்கள் இஷ்டம். இப்போ இதே இந்த இடத்துல கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, 90 சில்ட்ரன் இருக்கா, நம்மளுக்கு தெரிஞ்சது 5 சில்ட்ரனுக்கே 2 மென்னு, 590 ஆகுதா, அப்போது 18ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ 2வையும் 18ஆல் மல்டிப்ளை பண்ணால் 36 மென்னு, ஆல்ரெடி ஒரு 10 மென்னு இருக்காங்க. அவங்க தான் எத்தனை டேஸில் முடிக்காங்க, 8 டேஸ். இதை வச்சு செஞ்சால் மொத்தம் 46 மென்னா, 46 மென்னு தான் 8 டேஸ். நம்மளை கேட்டுக்கிறது 92 மென்னு எத்தனை நாள், 2 டைம்ஸு. ஸோ 8 2 அடிச்சிட்டோம்னா 4. ஆன்சருக்குலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, உங்கள் இஷ்டம், நீங்கள் எதுலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியும் இதை என்ன பண்ணலாம், தாராளமாக செய்யலாம். டேஸை ஈக்குவல் பண்ணிங்கன்னா வேலை மிச்சம், அவ்வளோதான். அடுத்த சமம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஆர்டிகல் பி இஸ் மார்க்கட் அப் பை இசட் பர்சன்டேஜ் அபவ் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் சோல்டு ஆஃப்டர் 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃப் ருபீஸ் 80 அண்ட் 12.5% ரெஸ்பெக்டட். ஆர்டிகல் கியூ சோல்ட் அட் ருபீஸ் ஒய் தஸ் கெய்னிங் இசட் மைனஸ் 10%. Selling price of article P is rupees 1400, which is rupees 200 more than that of its cost price. Respective ratio of cost price of Q and P 3:2. Find the value of Y. Actually, substitute பண்ணால answer வந்து. எனக்கு கிட்டத்தட்ட value open பண்ணிட்டாங்கனால எப்பவுமே sum easy தான். First step என்ன பண்ணிருக்காங்க, P உடைய detail எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு cost price இருக்கணும், ஒரு selling price இருக்கணும், ஒரு mark price இருக்கணும். பிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன டீட்டெயிலாக தெரியும் அப்படின்னா, செல்லிங் ப்ரைஸ் கிளியராக சொல்லிட்டாங்க, 1400ன்றாங்க. செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிகல் பி 1400, விச் இஸ் ருபீஸ் 200 மோர் தென் இட்ஸ் காஸ்ட் ப்ரைஸ். அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் 1200, மார்க் ப்ரைஸ் தெரியாது. அதுக்கு என்ன ஹிண்ட் கொடுத்துருக்காங்க, 2 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க, 2 சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்ஸ், ஒரு 80 அப்புறம் ஒரு 12.5. அப்போ இந்த இடத்துல 80 கொடுத்துருக்காங்க, ஸோ 80 எக்ஸ்ட்ராவாக இருக்குது, அதை வெளியே எடுத்துருவோம், இப்போதைக்கு தேவையில்லை. 12.5% டிஸ்கவுண்ட்னா என்ன அர்த்தம், 12.5னா 1/8, 8 ரூபாவில் 1 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்தா 7 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. அப்போ செல்லிங் ப்ரைஸ் 7னா மார்க் ப்ரைஸ் 8. அப்போ 7 × 1400னா 8 × வந்து 1600. அதுக்கு முன்னாடி ஒரு 80 ரூபீஸ் டிஸ்கவுண்ட்டா, ஆக மொத்தம் 1680. ஆர்டிகல் பி சம்மந்தப்பட்ட எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ அதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது யார, இசட் பர்சன்டேஜ். அது என்ன சொல்லியிருக்காங்க, காஸ்ட் ப்ரைஸை விட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து இசட் பர்சன்டேஜ் அதிகம். ஸோ இப்போ இந்த 1200 கொண்டு போய் இந்த 1680 கம்பேர் பண்ணோம்னா ஒரு 480 ரூபீஸ் அதிகம், பெர்சன்டேஜில் சொல்கிறதா இருந்தால் 40%. அப்போ இசடோட வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு தெரியும், 40 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆர்டிகல் பி பத்திரம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆர்டிக்கல் கியூவுக்கு வரும், கியூ எடுத்து கம்பேர் பண்ணிங்கன்னா ஆர்டிக்கல் கியூவை இங்கே ஒரு ரேஷியோவில் கம்பேர் பண்ணியிருக்காங்க. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஆர்டிக்கல் கியூ 3 பார்ட் இருக்குமா, பி வந்து 2 பார்ட் இருக்குமா, அதாவது இந்த நம்பரை 2 பார்ட்டுன்னு வச்சா இந்த நம்பரை 3 பார்ட்டுன்னு வச்சோம்னா கியூவோடைய காஸ்ட் ப்ரைஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிடும், 1800. அதை எவ்வளோக்கு விற்றுருக்காங்களா, ருபீஸ் ஒய், அது இன்னும் நம்மளுக்கு தெரியாது, அதுதான் அவங்க கேட்குறாங்க. கெயின் பார்த்தீங்கன்னா இசட் மைனஸ் 10%, இசட் தான் 40%ல், மைனஸ் 10னா 30% கெயின். அப்போ 1800ல 30% இருக்க வேண்டியது, ஒரு எவ்வளோச்சு, ஒரு 540. அப்போ எவ்வளோக்கு விற்றுருப்பாங்க, அவ்வளோதான். இது ஜஸ்ட் சப்ஸ்டியூஷன் தான், இதில் ஒன்றும் லாஜிக்கே பெருசாக இல்லை. ஈக்குவேஷனுக்கு போகணும்னு யோசிக்கிற கூட இங்கே தேவையே இல்லை, வீம்புக்குன்னு ஈக்குவேஷனுக்கு வேணால் போகலாம், மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லா ஹிண்டையும் கொடுத்துருக்காங்க, வரிசையாக கொடுக்கல, நாம் வரிசைப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும் அவ்வளோதான். ஏன்னா பிஏ பற்றி பேச போகும்போது இசட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு தெரியாது, டிஸ்கவுண்ட்டை பற்றி கொடுத்துட்டாங்க, அப்புறம் கியூவை பற்றி பேசுகிறாங்க.
திரும்ப பிஏ வந்து பேசுகிறாங்க. ஸோ மாற்றி மாற்றி அவங்க கொடுப்பாங்க. நம்ம என்ன பண்ணிக்கிற வேண்டியது, எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி சம் செஞ்சுக்கிற வேண்டியது. மிக்சரில் ஒரு சம். ஏ கண்டெய்னர் கண்டெய்ன்ஸ் எக்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் இந்த ரேஷியோ 4:3. டோட்டல் எவ்வளோன்னு தெரியாது. ஆஃப்டர் ஆடிங் 30 liters ஆஃப் மில்க் த ரேஷியோ பிகம்ஸ் 5:3. ஜார் பி கண்டெய்ன்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 90 liters ஆஃப் பியோர் மில்க் அண்ட் 40% ஆஃப் த மில்க் இஸ் டேக்கன் அவுட் அண்ட் ரீப்ளேஸ் பை சுகர் சொல்யூஷன். திஸ் ப்ராசஸ் இஸ் ரிப்பீட்டட் ஒன் மோர் டைம். ஃபைண்ட் த குவான்டிட்டி ஆஃப் மில்க் லெஃப்ட் இன் ஜார் பி. இந்த சமம் ஒரு புரியணும். இந்த சமில் என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சாலே பாதி டைம் நம்மளுக்கு சேவ் ஆகும். கிளியராக கொடுத்துட்டாங்க, மொத்தம் எவ்வளோன்னு தெரியாது, ஆனால் ரேஷியோ மில்க் வாட்டர் 4:3 கொடுத்துட்டாங்க. மில்க்கும் வாட்டர், இதில் வாட்டரோட சைடு அவங்க எதுவுமே பண்ணல, மில்க் மட்டும் ஒரு 30 liters ஆட் பண்ணுறதுனால ரேஷியோ 5:3 ஆகுது. இது ஒரு நல்ல விஷயம், ஏன்னா வாட்டரோட ரேஷியோ மாறலை. அப்போ இங்கேயும் 3 பார்ட்டு, இங்கேயும் 3 பார்ட்டு, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ டோட்டல் 7 பார்ட்டு, இங்கே 8 பார்ட்டாக மாறுது. ரொம்ப முக்கியம், நம்மளுக்கு வாட்டரோட நம்பர் மாறக்கூடாது. மாறாததுனால இந்த இடத்துல நம்மளுக்கு இது ரெண்டும் பிரச்சனையே இல்லை. 7 பார்ட்டு 8 பார்ட்டாக மாறுதுன்னா ஒரு பார்ட்டு கூடி இருக்கும். அப்போ ஒரு பார்ட்டு தான் 30னா, அப்போ இந்த 7 பார்ட்டு எவ்வளோ இருக்குன்னா 210 இருக்கும். நம்ம எக்ஸு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஜார் பிக்கு உள்ள வாரம். ஜார் பியில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் 90ங்கிறாங்க, அதாவது 300. ஏன்னா எக்ஸ் தான் நம்மளுக்கு தெரியுமில, 210, 300 liters இருக்குது. இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க, பியோர் மில்க் தான் இருந்தது, அதில் 40% நாங்கள் மில்கை வெளியெடுத்து திரும்ப சுகர் சொல்யூஷன் ஆட் பண்ணோம், திரும்ப இதே மாதிரி இன்னொரு தடவை பண்ணோங்கிறாங்க. சுகர் சொல்யூஷன் அவங்க திரும்ப திரும்ப ரீப்ளேஸ் பண்ணிட்டு போட்டோம். நம்மளுக்கு தேவை அவங்க கேட்குறது மில்க்கு கடைசியில் எவ்வளோ இருந்தது. மொதல் தடவை ஒரு 40% வெளியெடுத்துட்டா 300ல் ஒரு 40%னா 120ஆ, ரிமைனிங் 180 இருக்கும். திரும்ப ஒரு 40% வெளியெடுத்துட்டா 180ல 40% 72ஆ, அப்புறம் ரிமைனிங் 108. இல்லை அதை ரீப்ளேஸ் பண்ணாங்களே சுகர் சொல்யூஷன், அதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டாமா? தேவையில்லைல்ல. அவங்க சம்பளம் வந்து குவான்டிட்டி ஆஃப் மில்க் லெஃப்ட்னு தானே கேட்குறாங்க, ஏன் திரும்ப திரும்ப கண்டுபிடிக்கணும்? தேவையில்லாத அந்த சுகர் சொல்யூஷன்லாம் எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ண போகிறோம்? சம்முக்கு தேவையான அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சம்மளை நம்மளுக்கு ஜார் பியில் எவ்வளோன்னு தெரியாது, எக்ஸ் ப்ளஸ் 90ங்கிறாங்க, எக்ஸு மேலே இருக்குது. அந்த எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஹிண்ட்டு கொடுத்தாங்க, 4:3ங்கிறது 5:3 மாறுது. ஆட் பண்ணுற சைடு மில்க் சைடு, வாட்டர் சைடு ஆல்ரெடி நம்மளுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. இதுவும் 3 பார்ட்டு, இதுவும் 3 பார்ட்டு. இது ஒரு நல்ல விஷயம், நம்மளுக்கு வேலை மிச்சம். ஸோ டோட்டல் பார்ட்டு 7ங்கிறது டோட்டல் பார்ட்டு 8 மாறுது. அப்போ ஒரு பார்ட்டு கூடுது, அந்த ஒரு பார்ட்டு தான் 30. அப்போ 7 பார்ட்டுங்கிறது 210. ஏன்னா 7 பார்ட்டு தான் நம்ம எக்ஸ்னு வச்சுருக்கோம் இல்லையா, 210 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஜார் பிக்கு வந்து 210 ப்ளஸ் 90, 300 இருக்குது. அதை 40%ஆக ப்ராசஸ் பண்ணுறோம், வேறு ஏதோ ஒன்று ஆட் பண்ணுறோம், ஏதோ ஒன்று அவ்வளோதான். எது எப்படியும் மில்கோட அளவு குறைஞ்சிட்டே தான் வரும். அப்போ 300ல் 40%ஆக 120 குறையும், 180 மாறுது. அதில் ஒரு 40%, 72 குறைஞ்சா 108 மாறப்போகுது. அப்போ நம்ம சுகர் சொல்யூஷன் கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுறது? ரீப்ளேஸ் பண்ண அந்த சுகர் சொல்யூஷன் கேட்டால் எப்படியும் டோட்டல் 300 தானே, மில்க் 108 சொல்லியாச்சு. அப்போ ரிமைனிங் இருக்கிற எல்லாமே அந்த சுகர் சொல்யூஷனாக தானே இருக்கணும். அதுக்கேட்ட நீ ரிமைனிங் இருக்கிறத செஞ்சுக்கிற போகிறோம். ஸோ எப்போவுமே செம்ம வாசிக்கிறத விட அவங்க கேட்கறதுக்கு நம்ம என்ன செஞ்சால் போதுங்கிறது தெரிஞ்சுன்னா எக்ஸாமுக்கு டைம் சேவ் ஆகும். பார்ட்னர்ஷிப் வருஷம். ஏ அண்ட் பி என்டர்ட் இன்டு ஏ பார்ட்னர்ஷிப் பை இன்வெஸ்டிங் ரூபீஸ் எக்ஸ் ப்ளஸ் 150 அண்ட் ருபீஸ் எக்ஸ் ப்ளஸ் 400 ரெஸ்பெக்டிவ்லி. ஆஃப்டர் 8 மந்த்ஸ் ஏ இன்க்ரீஸ்டு ஹிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பை ருபீஸ் 250 அண்ட் பி லெஃப்ட் ஃப்ரம் த பிஸ்னஸ். அட் த எண்ட் ஆஃப் த இயர் தி ரேஷியோ ஆஃப் ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் ஏ டு பி இஸ் 28:27. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். அப்புறம் என்ன ப்ரொசீஜர், அப்படியே எடுத்து அப்ளை பண்ணிடலாமா? தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன் எழுதலாம். ஈக்குவேஷன் அப்படி எழுதுறதுல என்ன பெரிய தப்பு? பாவமா? தாராளமாக எழுதலாம். என்ன எழுதும்போது கொஞ்சம் யோசிங்க, அவ்வளோதான். இப்போ இதே சமயம் நான் ஈக்குவேஷன்லாம் எழுதுறேனே, இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இங்கே வேரியே ஆகிருக்கு இல்லையா, ஏக்கு ஒன்று இருக்குது, பிக்கு ஒன்று இருக்குது. ஸோ நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கண்டுக்கவே இல்லை. டைமை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஏ வந்து எண்ட் ஆஃப் தி இயர் வரைக்கும் இருக்குது. அப்போ ஏயை பொறுத்த வரைக்கும் 12 மந்த்ஸுமே இருந்திருக்கு. பி தான் பார்த்தீங்கன்னா 8 மந்த்ஸில் வெளியே போயிடுச்சு. ஸோ ரேஷியோ 3:2. அப்போ அவங்களோட ப்ராஃபிட் ரேஷியோவும் 3:2 தான் இருக்கும்.
அதாவது இது 3x இது 2x-னா அதே தான் இருந்திருக்கணும். ஆனால் அப்படி வைக்க முடியாது, ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வேற இல்லை. 28 27 மாறி இருக்கு. நான் ஈக்குவேஷன் எழுதுறதுக்கு ரெடி ஆகிறேன். ஏன் இப்படி மாறி இருக்கு? ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வேற. ஏ பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பத்தில் ஒரு 150 ரூபா எக்ஸ்ட்ரா, அந்த எக்ஸ் கூட எக்ஸ் தான் ஈக்குவல்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா 150 ரூபா இருக்கலாம். அது ஒரு 8 மந்த்ஸ். அப்புறம் ஒரு 250 எக்ஸ்ட்ரானா ஒரு 400 × 4, ஏன்னா 150 கூட ஒரு 250னா 400ஆ, கடைசி ஒரு 4 மாதத்துக்கு. பிஏ பார்த்தீங்கன்னா 400 எக்ஸ்ட்ரா, அது ஒரு 8 மந்த்ஸ். அவ்வளோதான், நான் சம்பளம் இருக்கிற எக்ஸ்ட்ரா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து எழுதியிருக்கேன். ஏயும் பியும் நான் ஒன்றுன்னு வச்சு தான் இந்த ரேஷியோ உருவாக்குனேன். ஆனால் எனக்கு தெரியும் ஒன்றும் கிடையாதுன்னு. ஏன்னா ஏ பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஒரு 150 8 மந்த்ஸுக்கும், பி ஒரு 400 8 மந்த்ஸுக்கும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தது. அப்புறம் பி கிளம்பியாச்சு, ஏ வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 250 போக 250னா 400 ஆச்சு, அது ஒரு 4 மந்த்ஸ்க்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இது 2 டைம்ஸ்னா இதுவும் 2 டைம்ஸ், இது 1 டைமா, ஏன்னா அடிஷன் இருக்கிறதுனால. இப்போ என்ன ஆகுது, பி ஒரு 800, இது 150னா 300, 700. அதாவது ஏ 700 இன்வெஸ்ட் பண்ணுது, பி வந்து 800 இன்வெஸ்ட் பண்ணுதுங்கிறது நம்மளுக்கு புரியுமா? இதை கொண்டு போய் ஏ சைடில் எழுதும்போது 700, பி சைடில் எழுதும்போது நல்லா கவனிங்க, 700 + 100. ஏன் 800 எழுத வேண்டியதானே? இல்லை இல்லை, 700 + 100 எழுதுவோம், ஏன்னா கால்குலேஷன் ஈஸியாக. ஏன்னா இங்கே 700 தானே இருக்குது, அதனால் 700 + 100. இங்கே 600 இருந்தால் 600 200, அவ்வளோதான். இப்போ கவனிச்சு பாருங்க, 3x × 27 எவ்வளாச்சு? 81x. இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா 2x × 28 எவ்வளாச்சு? 56x. ஸோ டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 25x. இன்னொரு சைடில் பாருங்களேன், 27 700 28 700க்கும் வித்தியாசம் என்னது? ஒரே ஒரு 700 தான். அது போக ஒரு 100 × 28 எவ்வளாச்சு? 2800. மொத்தம் 3500. அப்போ 25x தான், 3500. அப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய எக்ஸோட மதிப்பு என்ன ஆகும்? 3500 வச்சு இதை அடிச்சுக்கலாமா? உங்களுக்கு 25 140. கால்குலேஷனை ஈஸியாக்குறதுக்கு தான் இந்த 800 வந்து 700 + 100 எழுதணும். ஆக்சுவலாக ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது, பட் இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸாம் ரொம்ப சேஃபில், நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நாம் செம்ம அப்ரோச் பண்ண விதம் தான் வேறே தவிர லாஜிக் ஒன்று தான். இது என்ன ரேஷியோ இங்க? இது வந்து உங்களுக்கு டைம் ரேஷியோ. யார் இந்த 3:2 அப்படிங்கிறது டைம் ரேஷியோ. அப்போ 3:2 டைம் ரேஷியோ இருந்தால் ப்ராஃபிட் ரேஷியோ 3:2 தானே இருக்கணும். ஏன் இல்லை? ஏன் இல்லை அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் வேற. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ இங்கே வேற இருக்கு. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவை நம்ம என்ன பார்த்துருக்கோம், எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் என்னெல்லாம் இருக்கு? ஏ வந்து ஆரம்பத்தில் ஒரு 150 8 மந்த்ஸுக்கும், பி ஒரு 400 8 மந்த்ஸுக்கும். அப்புறம் பி கிளம்புனதுக்கப்புறம் ஏ எக்ஸ்ட்ரா ஒரு 250 இல்லை? அப்போ 150 கூட 250 சேர்த்தா 400 × 4. சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். ஏன்னா 8க்கும் 8க்கும் அடிக்கும்போது இங்கே 2 2 முடிக்க வேண்டாம்னா அடிஷன் சிம்பிள் தானே. ஸோ தாராளமாக என்னென்னலாம் இருக்கும் எல்லாத்தையுமே அடிச்சுக்கலாம், தப்பு கிடையாது. ஸோ நான் சும்மா அமௌண்ட்டு அப்படியே வச்சு சப்ஸ்டியூட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சப்ஸ்டியூட் பண்ணேன், அவ்வளோதான். ஸோ மாதத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணியாச்சு, கம்மி பண்ணியாச்சு, அமௌண்ட் எதுவுமே பண்ணல. இவர் 700, இவர் 700 + 100, 800 சொல்லாமல் 700 + 100. அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் கால்குலேஷன் ஈஸி. 3 × 27 81, 2 × 28 56, டிஃபரன்ஸு 25. இப்போ 27 700க்கும் 28 700க்கும் வித்தியாசம் ஒரே ஒரு 700. அது போக 28 × 100 வேறு இருக்கா? ஸோ 2800, டோட்டலாக 3500. எக்ஸோட வேல்யூ இப்போ கால்குலேட் பண்ணுறது ஈஸி. ஆக்சுவலாக ஒரே கான்செப்ட் தான், இப்போ ஈக்குவேஷனை போட்டாலும் எண்ட் ஆஃப் த டேல இதான் வரப்போகுது. என்ன, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்பரை பிரித்து எழுதிக்கிறது, சின்ன சின்ன கால்குலேஷனாக மாற்றுறது, நம்பரை பெருசாக்காமல் சிறுசாக்குறது. ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு டைம் ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி நான் சொல்கிற மாதிரி செஞ்சால் மட்டும்தான் கரெக்டு அப்படிலாம் கிடையாது. இப்படி யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகிறதுனால நமக்கு நிறைய சம் வந்து எக்ஸாம்பிள் செய்யலாம். ஸோ அவ்வளோதான், லாஜிக்கல் அப்ரோச்சு ஈக்குவேஷன் அப்ரோச் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி டைம் சேவ் ஆகுது அப்படின்னா கான்செப்டை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். டைம் ஆக்கிற எந்த கான்செப்டுமே நல்லது கிடையாது எக்ஸாம். தொடர்ந்து பார்க்கலாம்.